ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சிக்கான ரீசனிங் ப்ரிப்பரேஷனுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து ரீசனிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆப்டியில் கொஞ்சம் டாபிக்ஸை பற்றின ஒரு அவேர்னஸ் இருக்குது, என்னென்ன டாபிக் கேட்பாங்க அப்படின்றத பற்றின ஒரு ஐடியா ஒரு சிலருக்கு இருக்குது. பட் ரீசனிங்கில் நம்மளோட சிலபஸ்லேயே ஜென்ரல் டேர்ம்ஸாக நிறைய மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால, அது எந்த மாதிரியான டாபிக், அது எங்கே சர்ச் பண்ணலாம், எப்படி படிக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு கிளியரான ஐடியா இல்லாமல் இருப்பீங்க. ஸோ அதனால் ரீசனிங்கை பற்றி தரவாக என்னென்ன டாபிக்ஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எது இதில் படிக்கணும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய வெயிட்டேஜ் முதற்கொண்டு நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? ஸோ டாப்பிக்கில் போகலாம். எஸ்எஸ்சி ரிலேட்டடாக ஏதாவது கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, போத் ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் கோர்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே ஸ்பார்க்ஸ் அகாடமியில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கான மெயின் ஃபீச்சர்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. புக் மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும். ஸோ டீச்சிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு பேசிக்லேருந்து அட்வான்ஸ் போகிற மாதிரியான டீச்சிங்காக தான் போயிட்டுருக்கும். அண்ட் மார்க் டெஸ்ட் இந்த மாதிரி எல்லா விஷயமும் கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் கோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து கம்ப்ளீட்டாக லைவ் கிளாஸஸாக தான் இருக்கும். ஸோ அதுக்கான டவுட் கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கும். மேபி நீங்கள் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டா கூட உங்களுக்கான ரெக்கார்டட் வீடியோஸும் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ மேபி ஜாயின் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா இங்கே டிஸ்பிளே ஆகக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்கள் கேட்டுக்கலாம். டாபிக்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக ரீசனிங்கை பற்றின ஒரு சின்ன ஐடியா கொடுத்துறேன். அதை எப்படி படிக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன ஐடியா மட்டும் நான் கொடுத்துறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து டாபிக்ஸுக்குள்ளே போயிடலாம். ஸோ எஸ்எஸ்சியில் நமக்கு ரீசனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 நமக்கு கேட்குறாங்க, ஓகேங்களா? சிஜிஎல்லாக இருக்கட்டும், எம்டிஎஸ்ஸாக இருக்கட்டும், நமக்கு 25 கொஸ்டின் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, இந்த ரீசனிங்கில் இருக்கக்கூடிய 25 கொஸ்டினை நீங்கள் சும்மா இப்போ போய் எழுதினா கூட உங்களால் ஒரு 5-10 கொஸ்டின் வந்து கரெக்டாக பண்ணிட முடியும். கொஞ்சம் ஐடியா இருந்ததுன்னா இன்னும் அதிகமான மார்க் வாங்கிட முடியும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு டாப்பிக்கில் 25 நம்ம கண்டிப்பாக வாங்கியே ஆகணும் அப்படின்ற விஷயத்தை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அதில் உங்களுக்கே தெரிஞ்சு நான் சொன்ன வச்சு ஒரு 5-10 அட்டன் பண்ண முடியும்னா அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக தான் இருக்கும். பட் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி போனீங்க அப்படின்னா ஈஸியாக 25 வாங்கிடலாம். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன விஷயம் இருக்குது, என்னென்னா அக்யூரசி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும். இப்போ ஆப்டிடியூட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஈவன் ஒரு கொஸ்டின் நீங்கள் ராங்காக பண்ணுறீங்க, ஆப்ஷனில் வந்து அந்த ஆன்சர் இருக்காதுன்னா ஓரளவு நம்மளால் வந்து இது ராங்காக பண்ணியிருக்கோம்னு அட்லீஸ்ட் விடவாத முடியும். ஆனால் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கரெக்டுன்னு தோணும், அதில் நமக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கவுண்டிங் த ஃபிகர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. ஒரு ஸ்கொயரோ ஒரு ரெக்டாங்கிளோ ட்ரையாங்கிளோ கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே சின்ன சின்ன கட்டமோ பாக்ஸோ கொடுத்துட்டு இதில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது அப்படிலாம் சொல்லி கவுண்ட் பண்ண சொல்லுவாங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் 21, 22, 23, 24 இந்த மாதிரி வரிசையாக இருக்கும் அப்படின்னா நமக்கு எது கரெக்டுன்னு அக்யூரேட்டாக சொல்ல முடியாது, புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி அக்யூரஸியை மெயின்டைன் பண்ணுற மாதிரியான விஷயம் அப்படின்றது ரீசனிங்கில் ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும். அதை ஸ்டார்டிங்கிலிருந்தே அக்யூரேட்டாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டே வாங்க. அடுத்து போக போக பார்த்தீங்கன்னா உங்களோட டைமை வந்து கொஞ்சம் குயிக்காக பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை கற்றுக்கோங்க, சரிங்களா? ஸோ ரீசனிங்கில் நமக்கு 2 டைப் ஆஃப் ரீசனிங் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா வெர்பல் ரீசனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெர்பல் ரீசனிங் அப்படின்றது இங்கிலீஷ் மாதிரி தான், ஜஸ்ட் வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டைரக்ஷன், பிளட் ரிலேஷன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை படித்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான லாஜிக்கல் அப்ரோச் என்ன அப்படின்ற மாதிரி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடியது வெர்பல் ரீசனிங். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் வெர்பல் ரீசனிங். ஸோ இந்த நான் வெர்பல் ரீசனிங்கில் நமக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஜஸ்ட் அதான் அந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் இல்லாமல் பிக்சர்ஸ் ஓரியன்டாக நிறைய கொடுக்குறது. ஒரு 3 பிக்சர் கொடுத்து 4வது பிக்சர் எப்படி வரும்னு கேட்பாங்க, மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ். ஸோ இந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் வரக்கூடியது இந்த நான் வெர்பல் ரீசனிங் அப்படின்னு வரும். ஸோ அதில் கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா நான் வெர்பல் வந்து பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதில் என்ன கான்செப்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உங்களால் வந்து இதை கற்றுக்க முடியும். வெர்பல் ரீசனிங் அப்படின்னு பொறுத்தீங்கன்னா அதில் கொஞ்சம் பேசிக்ஸ் கொஞ்சம் நிறைய இருக்கும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைரக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா டைரக்ஷனில் பேசிக்காக எப்படி போகிறது, லெஃப்ட் இது ரைட் இது, எந்த டைரக்ஷனில் போனாலும் லெஃப்ட் ரைட் கரெக்டாக தெரிஞ்சிருக்கிறதா இருக்கட்டும், டைரக்ஷன் நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு எப்படி போகிறது, ஆங்கிள் வச்சு வரக்கூடிய கான்செப்ட்ஸு, அப்புறம் இந்த ஷேடோ பேஸ் பண்ணி வரக்கூடிய கான்செப்ட் சொல்லிட்டு இந்த டாபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கான்செப்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை லேர்ன் பண்ணிட்டு கொஸ்டின் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் ஜென்ரலாகவே கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு கேள்வி கேட்பாங்க, கொஸ்டின் எந்த லெவலில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு பேசிக் லெவல் கொஸ்டினாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வேறு ஏதாவது எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங்லாம் இருந்தீங்கன்னா பேங்கிங்கில் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டு இப்போ ஓரளவு அப்கிரேட் ஆகிருக்காங்க. முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேட்ட டாபிக்ஸ்லாம் இப்போ தான் எஸ்எஸ்சியில் உங்களுக்கு வந்துட்டுருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிளட் ரிலேஷனில் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஃபோட்டோகிராஃபி கொஸ்டின்லாம் இப்போ கேட்குறதே கிடையாது பேங்கிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா. ஆனால் எஸ்எஸ்சியில் உங்களுக்கு இப்போ இந்த ஃபோட்டோகிராஃபி வச்சுட்டோ பேசிக்காக வரக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. கோடிங் டி கோடிங்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே கொஞ்சம் வேறு டைப்லாம் போயிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளாக வந்து மதுரை மீன்ஸ் 48, சென்னைனா 64, அப்போ கோயம்புத்தூர்னா என்னன்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோடிங் டி கோடிங்லாம் இப்போ உங்களுக்கு எஸ்எஸ்சியில் கேட்பாங்க. ஸோ லெவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக்கான லெவலாக தான் இருக்கும். ஸோ முடிஞ்சளவுக்கு உங்களால் ஈஸியாக 25 மார்க் அப்படின்றது சாலிடாக வாங்குற மாதிரியான ஒரு டாப்பிக்காக தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதுக்கான டாபிக் என்னென்ன,
அண்ட் இதில் இருக்கக்கூடிய வெயிட்டேஜ் என்ன, அண்ட் அதே மாதிரி புக்ஸ் இதெல்லாத்தையும் நம்ம வந்து அப்படியே கண்டினியூஸாக பார்க்கலாம். ஓகேவா? ஒவ்வொரு டாப்பிக்கோட அந்த கார்னர்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதோட வெயிட்டேஜை டினோட் பண்ணும். ஜஸ்ட் சிங்கிள் ஸ்டார் இருக்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று இல்லாட்டி ரெண்டு கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ரெண்டு ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய டாப்பிக்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், அதிகமான வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய டாப்பிக் அப்படின்ற மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் பிளட் ரிலேஷன். அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் தான் நார்மலாக வந்து ஒரு நார்மலாக ரெண்டு ஒரு ட்ரீ டயக்ராம் ட்ரா பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அல்லது கொஞ்சம் டிஸ்கிரிப்டிவாக கொடுத்துட்டு இதில் இவங்க ரெண்டு பேருக்கு என்ன ரிலேஷன் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நார்மல் பிளட் ரிலேஷன் தான் இருக்கும். அண்ட் செகண்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா கோடிங் டிகோடிங். கோடிங் டிகோடிங்லேயும் வந்து நிறைய லெவல்ஸ், நிறைய அடுத்தடுத்த இதெல்லாம் இருக்கும். பட் நமக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். இவன் நான் எடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின்ஸே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ப்ரீவியஸ் இயரில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் ஜஸ்ட் நான் ஒரு மாடலுக்கும் எடுத்து வச்சிருப்பேன். ஓகேவா? இந்த டாபிக்ஸ் ஃபுல்லாக என்னால் வந்து ஆன்சர் சொல்லி சால்வ் பண்ண முடியாது. அதை ஃபுல்லாமே நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸில் பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் ஒரு மாடலுக்காக மட்டும்தான் அதை ஷோ பண்ணுறேன். ஸோ அதனால் அதை அப்படியே லைட்டாக நோட் பண்ணி வச்சுட்டே வாங்க. ஓகேவா? தென் அனலாகி. அனலாகி எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டண்டான டாபிக் இருக்குது. ஏன்னா அந்த அனலாகியில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது வேர்ட்ஸ் வச்சு இந்த மாதிரி பென்னா பேப்பர், அப்போ வந்து போர்டு வந்து எதுக்கு ரிலேட் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. பென் வந்து பேப்பர்னா போர்டு வந்து ஒரு சாக் பீஸ் இருக்கலாம், இல்லாட்டி ஒரு மார்க்கர் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நமக்கு ரிலேஷன்ஸ் இருக்கும். ஆப்ஷன்ஸ் பார்த்து நம்ம கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்பர்ஸ். நம்பர்ஸ் என்ன டினோட் பண்ணுறாங்கன்னா 14 9 ரிலேட் பண்ண முடிஞ்சால் 26 நம்ம எப்படி ரிலேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸு நம்பர்ஸ் வச்சு, ஆல்ஃபபட்ஸ் வச்சு, வேர்ட்ஸ் வச்சு நமக்கு வந்து இந்த மாதிரி அனலாகிஸ் வந்து கேட்பாங்க. ஓகேவா? தென் டிஸ்டன்ஸ் அண்ட் டேரக்ஷன். இந்த டாபிக் ஓரளவு எல்லாருக்கும் தெரிஞ்ச டாப்பிக்காக இருக்கும். ஒரு பர்சன் இருப்பார், அவர் வந்து ஸ்ட்ரைட்டாக போகிறாரு, லெஃப்டில் திரும்புகிறாரு, ரைட்டில் திரும்புகிறாரு, அந்த மாதிரி கொடுத்துட்டு ஃபைனலாக அதிலேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. எந்த டேரக்ஷனில் இருக்காங்க, இல்லை எவ்வளோ தூரத்துக்கு போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கேட்கக்கூடியதான் அந்த டேரக்ஷன் அப்படின்ற டாபிக். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிலாஜிசம். ஸோ இந்த சிலாஜிசம் நிறைய பேர் கேள்விப்படாத ஒரு டாப்பிக்காக இருக்கும், நிறைய பேருக்கு கொஞ்சம் புதுசான டாப்பிக்காக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கும். இந்த சிலாஜிசமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேபி அடுத்து ஏதாவது சர்ச் பண்ணால் கூட ஜஸ்ட் எஸ்எஸ்சி சிலாஜிசம்ஸ் அப்படின்ற மாதிரி எடுத்து சர்ச் பண்ணி படிங்க. ஏன்னா அதில் பேங்கிங்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் நிறையவே புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அதோட லெவல் இந்த மாதிரி நார்மலாக இருக்கக்கூடிய ரெண்டு கன்க்ளூஷன் கொடுத்து கேட்குற மாதிரியான கொஸ்டின் தான் உங்களுக்கு கேட்பாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் தென் அடுத்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் வென் டயக்ராம். லாஜிக்கல் வென் டயக்ராம் அப்படின்றது சிலாபஸ் மாதிரி தான். பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஸ்டின்ஸு ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துருப்பாங்க. அந்த 3 ரிலேஷனை நம்ம எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பிக்சர்ஸ் ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் ஒரு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் ரொம்ப ஈஸியான ஒரு டாப்பிக்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதிலே பாருங்களேன், ரிலேட்டிவ்ஸ் இருக்குது, அங்கிள் இருக்குது. ஸோ ரிலேட்டிவ்ஸ்க்குள்ளே அங்கிள் வருவாங்க, ரைட்டா? அப்போ ஒரு பெரிய சர்க்கிள்குள்ளே சின்ன சர்க்கிள் வரணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த 3rd, 4th ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குது. ரிச்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ரிச் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்ஸ் இருக்கலாம், அங்கிள்ஸும் இருக்கலாம், சரிங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ ஆப்ஷன் 4 பார்த்தீங்கன்னா அங்கிள் வந்து ஒரு ரிச்சாகவும் இருக்க பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்றதுனால ஆப்ஷன் 4 அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு இந்த லாஜிக்கல் வென் டயக்ராம் அப்படின்ற கேட்டகரியில் வரும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ஃபபெட் டெஸ்ட். ஆல்ஃபபெட் டெஸ்ட்டில் நிறைய சின்ன சின்ன டைப்ஸ் இருக்குது. அதாவது ஆல்ஃபபெட்டிக் பேஸ் பண்ணி வரக்கூடிய எல்லா டாப்பிக்குமே இதில் வரும். அதனால் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், நிறைய டைப்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. நான் சிம்பிளாக வந்து ஒரு 2 டைப் மட்டும் நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒன்று என்னென்னா இந்த சைடு இருக்கிற மாதிரி ஒரு 6 or 5 கொடுத்துட்டு அதை ஒரு கரெக்டான ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. எது ஃபஸ்ட்டு நடக்கும், எதில் செகண்டு, எது தேர்டுன்னு சொல்லிட்டு ஒரு மீனிங்ஃபுல் ஆர்டரில் இது பண்ண சொல்லுவாங்க. அல்லது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு 4-5 கொடுத்துட்டு டிக்ஷனரியில் கொடுத்துருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. டிக்ஷனரியில் வந்து எந்த வேர்டு ஃபஸ்ட்டு வரும்னு சொல்லிட்டு இந்த ஆல்ஃபபெட் ஆர்டரை வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டாபிக் வரும். அல்லது இந்த சைடு கொடுத்துருக்கிற மாதிரி ஜஸ்ட் ஒரு போர்டு கொடுத்துட்டு அதில் இருக்கக்கூடியதை வந்து ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் இருக்கக்கூடிய மாதிரி எத்தனை பேர் வந்து இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதை ஃபுல்லாத்தையும் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். இதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான டாபிக் தான். இது ஒன்று தான் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த மேத்தமெட்டிக்கல் ஓரியன்டாக வரக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு மேலே அந்த மாதிரி ஒரு லைன் கொடுத்துட்டு டிவிஷன் தான் அதுக்கு மேல் மீனிங் வந்து அடிஷன் சொல்லுவாங்க. ப்ளஸ்னா அதோட மீனிங் வந்து சப்ராக்ஷன் சொல்லியிருப்பாங்க. மைனஸ்னா அதோட மீனிங் வந்து மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் ஏதோ ஒரு சின்ன ஈக்குவேஷன் கொடுத்து அதை சால்வ் பண்ண சொல்லுவாங்க. அது இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, வேறு எப்படினாலும் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாலர் சிம்பிள்னா அடிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் கொடுத்துட்டு அதை டிவிஷன் சொல்கிறது, சம்திங் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு அடுத்தடுத்து கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனை சால்வ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த டாப்பிக்கும் இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு மிஸ்ஸிங் நம்பர். மிஸ்ஸிங் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி ஜஸ்ட் வரிசையாக ஒரு 5 கொடுத்து 6th நம்பர் என்ன அப்படின்ற மாதிரி மிஸ் பண்ணுற மாதிரி கேட்குற அந்த மாதிரியான ஒரு டைப் இருக்குது. அல்லது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு டயக்ராமேட்டிக்கலாக கொடுத்து அதில் ஒரு நம்பர் மிஸ் ஆகிருக்கும், அதை நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரியும் கேட்பாங்க. ஸோ இந்த டாப்பிக்கும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா?
அண்ட் தென் மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ் அப்படின்றதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டாப்பிக்காக இருக்கும். ஸோ மேட்ரிக்ஸ்னாலே நிறைய பேருக்கு தெரியும், அந்த ரோ அண்ட் காலம்ஸ் இருந்தாலே அதுக்கு பேர் வந்து மேட்ரிக்ஸ் அப்படின்னு ரைட்டா. ஸோ அந்த மாதிரி வச்சு அதில் ஒரு க்வெஸ்சன் மார்க் வச்சு கேட்கக்கூடிய டாபிக்ஸ் இருக்கலாம். அல்லது இந்த சைடு உங்களுக்கு ரைட் சைடு இருக்கக்கூடியது பாருங்களேன், ரோ அண்ட் காலம் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வரக்கூடிய மேட்ரிக்ஸ் க்வெஸ்சன்ஸும் உங்களுக்கு இருக்கும், ஓகேவா? அண்ட் த நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன்ஸ். கிளாசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, இந்த ஆட் மேன் அவுட்டுன்னு நம்ம சொல்லுவோம்ல, டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு. நான் கொடுத்துருக்கிற டாப்பிக்கில் இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு டயக்ராம் பேஸ் பண்ணி மட்டும் கொடுத்துருக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இதில் இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேரலாக இருக்குது, மிடில் இருக்கிறது கூடியது மட்டும் லைட்டாக விலகி இருக்குது. ஸோ அதுதான் என்னோடய ஆன்சர் அப்படின்ற மாதிரி. இது பிக்சர்ஸ் ஓரியன்டாக மட்டும் இல்லாமல் வேர்ட்ஸ் ஓரியன்டாகவும் நம்பர்ஸ் ஓரியன்டாகவும் இருக்கும் இந்த ஆட்மேன் அவுட். ஒரு 5 வாரத்தை கொடுத்துருப்பாங்க, இல்லை 4 வாரத்தை கொடுத்துட்டு அதில் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. மற்றதெல்லாம் ஏதோ ஒரு குரூப்பாக இருக்கும், ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு டாபிக் தான் இந்த கிளாசிஃபிகேஷன் அப்படின்றது. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேப்பர் கட்டிங் அண்ட் ஃபோல்டிங். பேப்பர் கட்டிங் அண்ட் ஃபோல்டிங் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு பேப்பரை கொடுத்துட்டு அதை வந்து கட் பண்ணி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை வந்து எப்படி வந்து திரும்ப பழையபடி அதை வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது எந்த ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை அதில் என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. எல்லாத்துக்கும் கான்செப்ட்ஸ் இருக்குது, பேசிக்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு லேர்ன் பண்ணுறப்போ எந்த மாதிரி டாப்பிக்கும் நீங்கள் ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? தென் நெக்ஸ்ட் மிரர் இமேஜ் வாட்டர் இமேஜ். ஸோ மிரர் இமேஜ் வாட்டர் இமேஜ் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, ஒரு இமேஜோட ரிஃப்ளெக்ஷன் வந்து எந்த மாதிரி விழுகும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒய் அப்படின்ற ஒரு லெட்டர் எழுதியிருக்கோம் அப்படின்னா அது நமக்கு அப்படியே மிரர் இமேஜில் பார்க்குறப்போ அது வேறு மாதிரி நமக்கு தெரியும், ரைட்டா? ஒய் வந்து அப்படியே வந்து கிராஸாக தெரிகிற மாதிரி நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி எல்லா லெட்டர்ஸாக இருக்கட்டும், ஒரு பிக்சராக இருக்கட்டும், அது மிரராக இருக்கிறப்ப எப்படி விழுகும், வாட்டராக இருக்கிறப்ப எப்படி விழுகும் அப்படின்ற ஒரு சின்ன கான்செப்ட் ஓரியன்டாக இருக்கக்கூடிய டாபிக் தான் இந்த மிரர் இமேஜ் அண்ட் வாட்டர் இமேஜ் அப்படின்ற டாப்பிக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்பர்டட் ஃபிகர்ஸ் அப்படின்ற டாப்பிக்கு. இது ஆக்சுவலாக எதுக்காக இந்த டைட்டில்லாம் நான் கொடுத்துருக்குறேன்னா, நிறைய பேருக்கு இதை சர்ச் பண்ணுறப்போ எப்படி இந்த டாப்பிக்கை கண்டுபிடிக்கிறதுனே தெரியாது. நெட்டில் கூட நம்ம தேடணும்னா இது எப்படி தேடணும்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த டாபிக் இந்த இதை பார்த்துருப்போம், தேட தெரியாது, அதனால தான் இந்த டைட்டில் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ அதனால் இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எம்பர்டட் ஃபிகர்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் கொடுத்துட்டு அது எந்த பிக்சரில் கரெக்டாக எம்பர்ட் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. அதாவது எதில் கரெக்டாக அந்த லைன்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கொஸ்டினே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய டயக்ராமில் கொண்டு வந்து அதை நீங்கள் வச்சிங்கன்னா கரெக்டாக உங்களால் அந்த லைன் வந்து மேட்ச் ஆகும், ஓகேங்களா? அந்த கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபஸ்ட்டு இதில் வந்து அந்த லைன் வந்து மேட்ச் ஆகும். செகண்டு தேர்டு ஃபோர்த்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ அந்த இடத்துல மிஸ்மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் அதை கொண்டு போய் எதில் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணால் அப்படியே வந்து செட் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி கேட்கக்கூடியதான் இந்த எம்பர்டட் ஃபிகர்ஸ் அப்படின்றது. அண்டு ஃபிகர் அனாலிசிஸ் அப்படின்ற டாபிக், ஒரு 3 இமேஜோ 2 இமேஜோ 4 இமேஜோ மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதில் அவங்களாவே ஒரு சின்ன க்வெஸ்சன் கேட்டிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி எந்த சர்க்கிள்குள்ளெலாம் அது வருது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரியான ஒரு டாபிக் தான் இந்த ஃபிகர் அனாலிசிஸ் அப்படின்ற டாபிக்கு. அண்ட் தென் ஃபிகர் சீரீஸ் அப்படின்ற மாதிரி, ஆர் பிக்சர் சீரீஸ் இந்த மாதிரி. ஸோ இது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு 4 சீரீஸ் கொடுத்துருப்பாங்க அண்ட் அதோட 5வது சீரீஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதில் ஏதோ ஒரு பேட்டர்னில் ஃபாலோ ஆயிருக்கும், அது என்ன பேட்டர்ன் அப்படின்றத கண்டுபிடிச்சி அந்த ஆன்சர் என்ன அப்படின்னு பண்ணுறது அந்த ஃபிகர் சீரீஸ் அப்படின்ற டாப்பிக்கு. அண்ட் தென் கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ். ஸோ இது பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏதோ ஒரு பெரிய ஃபிகர் கொடுத்துட்டு அதில் வந்து எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது, எத்தனை ஸ்கொயர் இருக்குன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்கக்கூடிய டாபிக் இது. அண்ட் தென் கியூப் அண்ட் டைஸு. ஸோ இந்த டைஸ் டாப்பிக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், இது கொஞ்சம் கான்செப்ட் ஓரியன்டாக வரும், ஓகேங்களா? இதில் நிறைய ஷார்ட்கட்ஸும் இருக்குது இந்த டாப்பிக்கில். ஒரு டை கொடுத்துட்டு அந்த டையோட 3 ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, 6 ஆப்போசிட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டையை பேஸ் பண்ணி ஒரு கியூபோ ஒரு டையோ கொடுத்துட்டு நம்பர்ஸ் வச்சு கொடுப்பாங்க, அல்லது வந்து டாட்ஸ் வச்சு உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் வந்து இதில் கேட்பாங்க, ஓகேவா? தென் லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் கம்ப்ளீஷன். ஸோ பேட்டர்ன் கம்ப்ளீஷன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பிக்சரில் ஏதோ ஒரு சைட் மட்டும் விட்டு போயிருக்கும், அதோட ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த 3 சைடை வச்சு நம்ம வந்து ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் கம்ப்ளீஷன் அப்படின்ற டாப்பிக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மோரல்லஸ் மெயினான டாபிக் ஃபுல்லாமே நான் அதில் கவர் பண்ணியிருப்பேன். ஒரு சில டாபிக்ஸ் வந்து கொஞ்சம் டைட்டில் போட முடியாமல் அதை ஒரு கேட்டகரி பண்ண முடியாமல் இருக்கலாம், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி டாப்பிக்கை கொஞ்சம் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ்லாம் பார்க்க பார்க்க ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஓவராலாக நீங்கள் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஆயிரும். சார் இதெல்லாம் நான் எங்கே படிக்கலாம் அப்படின்னு அந்த புக்ஸ் இந்த விஷயங்கள்லாம் நெக்ஸ்ட் கேட்பீங்க, ரைட்டா? ஸோ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஆர்எஸ்எவரல் புக் அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லிகிட்டு இருந்தது தான். அதில் கிட்டத்தட்ட எல்லா ரீசனிங் டாப்பிக்ஸும் இருக்கும். ஸோ அதில் எஸ்எஸ்சிக்கு தேவையான டாப்பிக்ஸை மட்டும் நீங்கள் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா, இப்போ நான் காமிச்ச டாப்பிக்ஸ் இதை மட்டுமே நீங்கள் ஓரளவு ரெகுலராக ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா
உங்களுக்கு ஓரளவு ஓகேவா இருக்கும் சரிங்களா. ஸோ ஆர்எஸ் அகர்வால் அப்படின்ற புக்கு வந்து இது பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் எடுத்து சால்வ் பண்ண போனால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். யாருக்காவது PDF மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா, ஏன்னா நிறைய பேர்னால ஹார்ட் காப்பி அஃபோர்ட் பண்ண முடியலை அப்படின்னா, உங்களுக்கு சாஃப்ட் காப்பி PDF மெட்டீரியல்ஸ் ஏதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா, தாராளமாக வாட்ஸ்அப் ஆர் வந்து டெலகிராமில் நீங்கள் என்னையோ இல்லை அந்த குரூப்லேயோ காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சென்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ அந்த வாட்ஸ்அப் அண்ட் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே அதில் வந்துடும் ஓகேவா. தேங்க்யூ.